हाई स्टूडेंट्स, एसएलसी मैथमेटिक्स चैप्टर 7 मेंसुरेशन एग्जांपल 7.18। फॉर द सिलिंडर्स ए एंड बी, सो இந்த படத்துல வந்து சிலிண்டர் ஏ அண்ட் சிலிண்டர் பி கொடுத்திருக்காங்க. அதனுடைய டைமென்ஷன்ஸ்லாம் இங்க டயகிராம்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஃபைண்ட் அவுட் த சிலிண்டர் ஹூஸ் வால்யூம் இஸ் கிரேட்டர். அப்ப ரெண்டு வால்யூமும் இதுக்கு தனியா வால்யூம் கண்டுபிடிச்சு எது பெருசுன்னு சொல்லணும். Verify whether the cylinder with greater volume has greater total surface area. அதாவது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வர ஆன்சரை வச்சு இப்போ எதுக்கு வால்யூம் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன், ரேஷியோஸ் ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் சிலிண்டர் ஏ அண்ட் பி. ஸோ அது ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சரை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம சம்மில் கொடுத்துருக்க அந்த டைமென்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ சிலிண்டர் ஏவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னா 7 சென் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் சிலிண்டர் ஏ இஸ் 7 சென்டிமீட்டர். ஸோ இதிலிருந்து நம்ம ரேடியஸ் எழுதிக்கலாம், இட் இஸ் 7/2 சென்டிமீட்டர். அண்ட் ஹைட் ஹெச் கொடுத்துருக்காங்க, எவ்வளோனா 21 சென்டிமீட்டர். ஹைட் ஹெச் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். சிலிண்டர் பிக்கு பார்த்தோங்கன்னா டயாமீட்டர் வந்து 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதுதான் டயாமீட்டர். அப்போ அதில் பாதி ரேடியஸ், அப்போ ரேடியஸ் வந்து 21/2 எழுதிக்கலாம். அதே போல் இதனோட ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹெச் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஒரு சப்டிவிஷனாக செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ. ஸோ ஜென்ரலாக வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னா, வி ஈக்குவல் டு ஐஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். இந்த ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ணோம். அடுத்தது டிஏசி ஆஃப் த சிலிண்டர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2πr இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ. ஸோ அதை வந்து நம்ம விஏ அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டரோட ரேடியஸ் 7/2, ஆர் ஸ்கொயர்னால 7/2 இன்ட்டு 7/2ன்னு போட்டுக்கலாம். ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 21. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் அந்த 7 கேன்சல் பண்ணிடலாம், 2 வந்து 11 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 11 × 7 × 21/2. ஸோ 11 × 7 = 77 × 21/2. ஸோ 77 × 21, ஸோ 1 × 7 = 7 1 × 7 = 7 2 × 7 = 14, ரிமைண்டர் 1. 2 × 7 = 14 + 1 = 15. ஸோ இதை ஆட் பண்ணால் 7 7 + 4 = 11, ரிமைண்டர் 1 6 1. ஸோ 1617 வருது. ஸோ இப்போ ஈக்குவல் டு 1617 ÷2. ஸோ இதை 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 8 = 16. ஸோ ரெண்டு நம்பரை என்ன இருக்குன்னா 0 போடணும். அகைன் 2 8 = 16, ரிமைண்டர் 1. பாயிண்ட் வச்சு 0 போட்டுவோம். இப்போ 10 இருக்கும், 2 5 = 10. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ எவ்வளோ வருது அப்படின்னா, இட் இஸ் 808.5 cm³. ஸோ இதிலிருந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதாவது விஏ ஈக்குவல் டு 808.5 cm³. ஸோ செகண்ட் வந்து நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி, ஸோ அதை விபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர் ஹெச். பையோட வேல்யூ நமக்கு 22/7 தெரியும். ஸோ இதனோட ரேடியஸ் வந்து 21/2. அப்போ ஆர் ஸ்கொயர்னால 21/2 × 21/2 × ஹெச். ஹெச் வந்து எவ்வளோ எல் சிலிண்டர் பிக்கு 7 சென்டிமீட்டர். ஸோ 7, இந்த 7 7 கேன்சல் பண்ணிடலாம், 2 வந்து 11 டைம்ஸ் வரும்.
ஸோ 11 இன்டூ ஸோ 21 இன்டூ 21 441 டிவைடட் பை 2. ஸோ 441 இன்டூ 11 அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். 441 இன்டூ 11 ஸோ 1 டைம்ஸ் 441 அகைன் 1 டைம்ஸ் 441 ஸோ ஆட் பண்ணால் 1584 ஸோ 4851 வருது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4851 டிவைடட் பை 2. இதை டூ டேபிளில் கட் பண்ணால் 2 2s are 4, 2 4s are 8, 2 2s are 4 ரிமைண்டர் 1, 2 5s are 10. ஸோ 11ல் 10 போனால் ரிமைண்டர் 1, 5 2g 0 போட்டால் 10, 2 5s are 10. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி என்ன கிடைக்குதுன்னா இட் இஸ் 2425.5 cm³. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் அவுட் த சிலிண்டர் ஹூஸ் வால்யூம் இஸ் கிரேட்டர். அப்போ இது ரெண்டில் வந்து நமக்கு இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி தான் அதிகமாக இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் கிரேட்டர் தென் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ. அப்போ அந்த ஆன்சர் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப் டிவிஷனுக்கான ஆன்சர் volume of cylinder B is greater than volume of cylinder A. So இதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து செகண்ட் க்வெஸ்சன் கண்டுபிடிக்கிறது மாதிரி இது தேர்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபைண்ட் த ரேஷியோஸ் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் சிலிண்டர் ஏ அண்டு பி. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஸோ தேர்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஏ ஈஸ் டு வால்யூம் பி, இதனோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம விஏ பை விபி ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். வால்யூம் ஏ எவ்வளோ கிடைச்சது, இட் இஸ் 808.5 டிவைடட் பை வால்யூம் பி வந்து 2425.5. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண 5 டேபிள்ஸ்லேருந்து கட் பண்ணலாம். இப்போ இது 8 வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 times 8 3s are 24. ஸோ அதனால் நான் எப்படி செக் பண்ணுறேன்னா அந்த 808.5 3 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 3 5s are 15, ரிமைண்டர் 1, 3 8s are 24 + 1 25, 5 0 2 அப்படியே போட்டுக்கலாம். 3 8s are 24. ஸோ இது அக்கியூரட்டாக நமக்கு 3 times வருது. அப்போ இது 1 times 1 times, இது 3 times. இப்போ நம்ம ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 1/3. ஸோ இதே நம்ம ரேஷியோவாக எழுதுனா 1:3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அதாவது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ ஈஸ் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி ஈக்குவல் டு 1:3. ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். ஸோ இப்போ இதில் செகண்ட் சப் டிவிஷன் இருக்குது, அதுக்கு நம்ம டிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎஸ்சியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஸோ டிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2πr இன்ட்டு h+r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் ஏ. ஸோ இதுக்கு சிலிண்டர் ஏவுக்கு வந்து நமக்கு ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு தெரியும், டயாமீட்டர் வந்து 7 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 7/2, ஹைட் வந்து 21 யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர். சிலிண்டர் பிக்கு டயாமீட்டர் வந்து 21 cm கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 21/2 cm, அதனோடய ஹைட் வந்து 7 cm. ஸோ இந்த டேட்டாவெலாம் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 × 5 = 22/7 போட்டுக்கலாம். இன்டூ ஆர், ஆர் வந்து எவ்வளோ சிலிண்டர் ஏவுக்கு 7/2, இன்டூ h+r, ஹச் வந்து 21, ஆர் வந்து 7/2. ஸோ இந்த 7 7 கேன்சல் பண்ணிடலாம், 2 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன இருக்குது,
22 இன்ட்டு என்னோடய எல்சிஎம் 2 இன்ட்டு 21 42 ப்ளஸ் 7. ஸோ இந்த 2 அடித்தா 11 டைம்ஸ் வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு 42 ப்ளஸ் 7 இஸ் 49. இப்போ இந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தலாம். 49 இன்ட்டு 11. ஸோ ஒன் டேபிளில் 49, அகைன் ஒன் டேபிளில் 49. ஸோ 9 ப்ளஸ் 4 13, ரிமைண்டர் 1 5. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்ன வருது? 539 மீட்டர் ஸ்கொயர். ஸோ சாரி, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து டிஏசி ஆஃப் த சிலிண்டர் ஏ. இப்போ அடுத்தது டிஏசி ஆஃப் சிலிண்டர் பி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஏசி ஆஃப் சிலிண்டர் பி. ஸோ சிலிண்டர் பியோட டேட்டாஸ் இங்கே இருக்குது. இதை நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபார்முலா 2πr இன்டூ ஹச் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். 2πயோட வேல்யூ 22/7. சிலிண்டர் பியோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 21/2. ஹைட் வந்து 7, ரேடியஸ் வந்து அகைன் 21/2. ஸோ இதில் 2 கேன்சல் பண்ணிடலாம். 7 வந்து 3 டைம்ஸ் 21, 22 இன்டூ 3 இஸ் 66 இன்ட்டு எல்சிஎம் 2 எடுத்துக்கிட்டா 27 சார் 14 ப்ளஸ் 21. ஸோ இதை 2 டேபிளில் கட் பண்ணால் 2 3 சார் 6, 2 3 சார் 6. ஸோ இட் இஸ் 33 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 5, 1 ப்ளஸ் 2 3. ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம போட்டு பார்க்கலாம். அதாவது 33 இன்ட்டு 35, 5 3 சார் 15, ரிமைண்டர் 1, 5 3 சார் 15 ப்ளஸ் 1 16, 3 3 சார் 9, 3 3 சார் 9, 5 9 ப்ளஸ் 6 15, ரிமைண்டர் 1 2 2 ப்ளஸ் 9 11. ஸோ 1155. ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து 1155 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெரிஃபை வெதர் த சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஹேஸ் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சனில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சிலிண்டர் பிக்கு தான் வந்து கிரேட்டர் ஏரியா இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனுடைய ஆன்சர், ஃபைண்ட் அவுட் த சிலிண்டர் ஹூஸ் வால்யூம் இஸ் கிரேட்டர். ஸோ இங்கே வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தது வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் கிரேட்டர் தென் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ. ஸோ செகண்ட் க்வெஸ்சன் வந்து வெரிஃபை வெதர் த சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஹேஸ் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, டிஏசி ஆஃப் சிலிண்டர் பி இஸ் கிரேட்டர் தென் டிஏசி ஆஃப் சிலிண்டர் ஏ. அப்போ எதுக்கு வால்யூம் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம அதை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபை. அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் எழுதிடலாம், சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஹேஸ் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். Thank you.